ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவு பச்சரிசின்னு கேட்டு கடையில் வாங்கிக்கோங்க. அது வந்து ஒரு கப்பு. அதை வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடணும். அரிசி நல்லா ஊறியிருக்கணும். அப்புறம் அதை வடிச்சுட்டு ஒரு காட்டன் துணியில் வந்து நிழல்லையே காய போடணும். கையில் வந்து ஈரம் ஒட்டணும். அப்புறம் அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. அப்புறம் வெல்லம் வந்து 1/4 கப். தண்ணி வந்து 3 கிராம் மட்டும் ஊற்றிட்டு அதை பாகு காய்ச்சணும். உங்கள் வெள்ளத்தில் கல் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டு காய்ச்சலாம். அப்புறம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு தண்ணியில் விட்டு பார்க்கணும். பாகு அது வந்து உருட்டை வரணும் கையில். அந்த தக்காளி பதம்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி உருண்டையாக உருட்டை வரணும். இப்போ கையில் அப்படியே உருட்டை வருது. அதை வந்து அப்படியே மாவுலேயே வடிகட்டி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிடணும். கிண்டிட்டு கொஞ்சம் நெய் அது மேலே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கையிலே போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன பாத்திரம் தான் அதில் எடுத்துகிட்டு நம்ம அதை போட்டு கொஞ்சம் அது மேலே நெய் லைட்டாக அப்ளை பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு காட்டன் துணி இல்லை டவலோ ஏதோ ஒன்று போட்டு அப்படியே வேடு மாதிரி கட்டி வச்சுருங்க. ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் கூட ஊறணும். ஊறின மாவு எடுத்தால் நல்லா கையில் அப்படியே சாஃப்டாக இருக்கணும். அப்புறம் அதை வந்து நம்ம ஒரு பாலித்தீன் ஷீட்லேயோ இல்லை வாழை இலையிலையோ வச்சுட்டு லைட்டாக சின்னதாக தட்டிட்டு கொஞ்சம் ஆயில் அப்படியே ஊற்றிட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொறுமையாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிங்க. கொஞ்சம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டுட்டு நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு மூடியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ஆயில் எல்லாம் வடிஞ்சிரும். அவ்வளோதான், தீபாவளிக்கு சூப்பரான அதிரசம் ரெடி. எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.